நம்ம சாப்பிட்ட பாத்திரத்தை கழுவுறதுக்கு எதுக்கு இத்தனை கொடிய கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணணும்? மிஞ்சி போனால் நம்ம பாத்திரத்தில் சாத பருக்கைகளும் கொஞ்சம் எண்ணெய் பிசுக்கும் தான் இருக்கும். கெமிக்கல் டிஷ்வாஷிங் லிக்விட்னால நமக்கும் நம்ம சுற்றுச்சூழலுக்கும் மோசமாக பாதிப்பு ஏற்படுத்துது. கேன்சர் போன்ற கொடிய நோய்களுக்கெல்லாம் வந்து நம்ம ஆளாக்கப்படுறோம். நுரை வந்தால் தான் வந்து அழுக்கு போகுங்கிறது கிடையாது. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சாம்பலோ இல்லை களிமண்ணோ வச்சு தான் வந்து பாத்திரம் கழுவிட்டுருந்தாங்க. அந்த வரிசையில் நம்ம அரப்பு தூளை வச்சு சூப்பராக வந்து பாத்திரம் கழுவலாம். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதமாக இந்த அரப்பு தூளை தான் வச்சு பாத்திரம் கழுவிட்டுருக்கோம். யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு, எண்ணெய் பிசுக்கு எல்லாமே விட்டுருது. நிறைய கிராமங்களில் வந்து இந்த அரப்பு மரத்தை பார்க்கலாம். இதோட பூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், இலைகள்லாம் வந்து இப்படி இருக்கும். நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு ஊர்லேருந்து மைக்ரேட் ஆகி வந்திருப்போம். உங்கள் ஊர்லெலாம் விசாரிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மரத்தோட இலைகள்லாம் வந்து கிடைக்கும். இந்த இலையெல்லாம் பறித்து நம்ம காய வச்சு அரைச்சி வச்சுக்கலாம். அரப்பு பொடி எப்படி அரைக்கிறது, நம்ம தலைக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, ஃபேஸ் வாஷாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் இருக்கணும் வீடியோ இருக்குது. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம அரைச்சி வச்சுருக்க அரப்பு பொடி. இதுலேருந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து போட்டிங்கன்னா போதும், நம்ம பாத்திரம் ஃபுல்லாகவே கழுவி முடிச்சிடலாம். நம்ம யூஸ் பண்ண அழுக்கு பாத்திரத்தெல்லாம் வந்து டேப் வாட்டரில் லேசாக அலசி வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மொத்தமாக நம்ம தேய்க்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அரப்பு பொடியில் தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி லைட்டாக ஸ்க்ரப்பரில் தொட்டுட்டு நீங்கள் பாத்திரத்தெல்லாம் வந்து தேய்ச்சிக்கலாம். நுர வரலையே நினைக்காதீங்க, நம்ம தொடர்ந்து இந்த அரப்பு துளியை வச்சு பாத்திரம் கழுவினோம்னா நமக்கு அப்புறமா ப்ராக்டிஸ் ஆகிடும். பால் பாத்திரம்லாம் தேய்க்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதில் வந்து அயன் ஸ்க்ரப் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரப்பு பொடி போட்டு தேய்ச்சிங்கன்னா சூப்பராக பளிச்சுன்னு விட்டுரும். எண்ணெய் பாத்திரங்களை ட்ரையாக இந்த அரப்பு பொடி போட்டு 2 டைம்ஸ் நல்லா தேய்ச்சி கழுவுனிங்கன்னா எண்ணெய் பிசுக்கு எல்லாமே போயிடும். எல்லா பாத்திரத்தையும் வந்து அரப்பு பொடி போட்டு தேய்ச்சாச்சு, இப்போ நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம அரப்பு பொடி யூஸ் பண்ணுறதுனால தேய்க்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், வாஷ் பண்ணுறது அதை விட ஈஸியாக இருக்கும். தண்ணியும் அதிகமாக செலவாகாது, கம்மியாக இருக்கிற தண்ணியிலே வந்து நிறைய பாத்திரங்களை வந்து நம்ம தேய்ச்சிடலாம். டைமும் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா சேவ் ஆகும். இப்போ நம்ம எல்லா பாத்திரத்தையும் கழுவியாச்சு, எவ்வளோ சூப்பராக பளிச்சுன்னு இருக்கு பாருங்கள். இது எல்லாமே வெறும் அரப்பு தூளை வச்சு தேய்ச்சது தான், கூட எதுவுமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணல. அதனால் உங்கள் பகுதிகளில் உங்கள் கிராமங்களில் இந்த அரப்பு மரம் இருந்தால் வெட்டுறாதீங்க. இலையெல்லாம் பறித்து ஒரு 10 நாள் நிழலில் காய வச்சு அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு 1 கிலோக்கு அரைச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 6 மாதத்து வரைக்கும் வரும். தயவு செஞ்சு கெமிக்கல் டிஷ்வாஷிங் லிக்யூடை வந்து யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதனால் நமக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் தான் ஏற்படுத்துது. அரப்பு மரத்தையும் இதன் பயன்பாடுகளையும் வந்து மற்றவங்களும் நிறைய தெரிஞ்சுக்கணும். அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.